நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு லைவ் வீடியோவில் சில பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாம். இந்த அமைப்பின்படி கார்த்திக் ஜே பிரீமியம் வீடியோ நேயர் கேள்வி என்னன்னா, உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனியால் பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்றீங்க, அது எதனால் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வகுப்பில் நான் சொல்லும்போது, இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொன்னேன். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத வந்து வேறு விதமாக சொல்லலாம். எப்படின்னா, 12 ராசிகளுக்குள்ள 2 முழு நட்சத்திரங்களும் மீதி, அதாவது சிறையதில் வந்து 1 முழு நட்சத்திரம், இந்த மாதிரியான காலற்ற வாலற்ற, அதாவது தலையற்ற வாலற்ற அப்படின்னு சொல்லிட்டு சில நட்சத்திரங்களை நாங்கள் சொல்லுவோம். அதைத்தான் நான் உடைப்பட்ட நட்சத்திரம் சொன்னேன். உதாரணமாக மேஷத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முழு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அஸ்வினியும் பரணியும், அந்த கிருத்திகை உடைப்பட்ட நட்சத்திரம், மேஷ ராசியிலும் விருச்சிக ராசியிலும் இருக்கின்ற முழு உடைப்பட்ட நட்சத்திரம். அதே போல் அங்கே எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து ரோகிணி வந்து முழு நட்சத்திரமாக இருக்கும் ரிஷபத்தில், மேஷத்தை அடுத்த ரிஷபத்தில் ரோகிணி வந்து முழுமையான நட்சத்திரமாக இருக்கும். அதனை அடுத்த மிருகசீரிடம் நட்சத்திரம் மிதுனத்தில் ரிஷபத்தில் பாதி பாதி அளவிற்கு வரும். ஆக ஒவ்வொரு ராசியிலும் முழு நட்சத்திரம் 1-2 இருக்கும், உடைப்பட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக 1 இருக்கும். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் வந்து நம்முடைய பிறந்தவங்களுக்கு 7.5 அஷ்டமச்சனி பெரிய பாதிப்புகளில் இருக்காது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வகுப்புலையும் அதை பற்றி விரிவாக நடத்தியிருக்கிறேன். இது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இது ஏன்னா, இது வந்து வெளியில் வந்து இந்த அமைப்பு வந்து வேற நூல்களில் சொல்லி இருக்கிறதா எனக்கு தெரியல. சில விஷயங்கள் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஏறத்தாழ ஒரு 40 காலம் ஜோதிடத்தையே வந்து மிக முழு மூச்சாக ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜோதிடமே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அனுபவத்தில் வந்த ஒரு இதுதான். இதை வந்து மூல நூல்கள் எதற்கெடுத்தாலும் மூல நூல்களில் சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. எனக்கும் சில ஜோதிட அறிவு இருக்குது, ஜோதிட ஞானம் இருக்குது, சில ஜோதிட அனுபவம் இருக்கிறது. மூல நூல்கள் அப்படின்னு சொல்கிறதே வந்து என் போன்ற ஜோதிடத்தையே வந்து இதாக வச்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய அனுபவங்களுடைய தொகுப்பு தான். ஒரு நூல்ன்றது என்ன, ஒரு தனி மனிதனுடைய ஆயுளுக்கு வந்து பத்தாத ஒரு நிலைமையில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறான், அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறான், அதை நூலாக எழுதி வைக்கிறான் அப்படின்றதுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் மூல நூல்கள். அதன்படி என்னுடைய 40 காலத்திற்கும் மேற்பட்ட சில அனுபவங்களில் நான் அறிந்த வரையில் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் நான் அலசி ஆராய்ந்த ஜாதக அமைப்புகளில் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் 7.5 அஷ்டமச்சனி அமைப்புகளாக சனி செல்லும்போது அல்லது உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு சனி முழுமையான கெடுபலன்களை செய்வது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஆய்வு முடிவு. இது நாளைக்கு பின்னாடி ஒரு விதியாக கூட வரலாம், அல்லது ஏற்கனவே விதியாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, நான் படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்கன்ற போது தன்னேறியாமே நிறைய, இப்போ கமர்ஷியல் ஜோசியனா நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி ஆய்வு மனப்பான்மையோட நிறைய ஜாதகங்கள் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த அமைப்பில் வந்து இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது, அதனை அடுத்து தனுசு ராசி அதனை அதிகமாக பாதிக்கப்பட்டது. 2012 எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 2012 துலாம் ராசி பாதிக்கப்பட்ட போது அந்த சுவாதி நட்சத்திரம் கடுமையான பாதிப்புகள் இருந்தது. அதனை அடுத்து 2016 பாதிப்புகள்னு பார்த்தோம்னா, அனுஷும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிக அதிகமான பாதிப்புகளை கொண்டிருந்தார்கள். அதனால் எடுத்து பார்த்தீங்கன்னா, மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல முடியாத அவஸ்தையில் இருந்தாங்க. இதில் வந்து அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய விருச்சிக ராசியில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்தது. அப்போ அந்த இடையில பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 30 காலமாகவே நான் அறிந்த வரையில் ஜாதகம் பார்க்க வரும்போதே இந்த உடைப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வரமாட்டார்கள். தொல்லைகள், தொந்தரவுகள், துன்பங்கள் இருக்கின்ற அமைப்புகளில் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை வந்து கொஞ்சம்
இந்த மற்ற இரு இரண்டு நட்சத்திரக்காரர்களை வருவதை விட உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வர்றதில்ல. உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு உரியவர்களை நேரில் நான் பார்க்கும்போது அவர்கள் அஷ்டமச்சனி ஏழரச்சனி காலங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, அப்போ அது எதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சனி வந்து ஒரு பாபகிரகம். அப்போ அந்த பாபகிரகம் தன்னுடைய முழு ஆளுமையையும் ஒரு நட்சத்திரத்தின் கீழ் வைக்கும்போது தன்னுடைய முழு இருள் தன்மையையும் தன்னுடைய முழு இருள் பாபகிரகம்னா என்ன அடிக்கடி சொல்லிறேன் இல்லையா, ஒளியற்ற கிரகம். மனிதனுக்கு தேவையான சுப ஒலி ஆத்ம ஒலி எனப்படுகிற எனப்படுகின்ற சுப ஒலியை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகங்கள் அதன் அவனுடைய ராசி நட்சத்திரங்களில் நல்ல பாவகங்களில் பயணிக்கும் போது ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்கள், வயதிற்கேற்ற பலன்கள் நடக்கின்றன. பாவ கிரகங்கள் சுப ஒலியற்ற ஆத்ம ஒலியற்ற மனிதனுக்கு தேவையற்ற ஒலியை தரக்கூடிய பாவ கிரகங்கள் அல்லது ஒலியற்ற கிரகங்கள் அவனுடைய நட்சத்திரம் ராசிகளில் பயணிக்கும் போது அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை தருகின்றன. ஆகவே இந்த அமைப்பில் நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்கறதுனால தான் இதை விளக்குறேன். உடைப்பட்ட நட்சத்திரங்களில் சனி ஏழரை சனியாக அஷ்டம சனியாக வரும்போது பெரிய பாதிப்புகளை தர்றதில்லை என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த அமைப்பிற்கு ஒரு மூல நட்சத்திரத்திலேயோ அல்லது ஒரு கேட்டை நட்சத்திரத்திலேயோ சனி பயணிக்கும் போது அந்த கேட்டை நட்சத்திரத்தின் ஆரம்பத்தில் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே விருச்சிக ராசியாக இருப்பதால் தன்னுடைய முழு பாவத்தன்மையையும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்டை நட்சத்திரத்திற்கு கொடுக்கிறார். அதனால் அந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பாதிப்புகளை அடைகிறார்கள். அதே நேரத்தில் துலாம் ராசியில் ஏற்கனவே விசாக நட்சத்திரத்தில் நுழையும் போது அவர் இங்கே விசாக நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவருடைய முழு அமைப்பு ஒரு ராசியிலும் இன்னொரு ராசியிலும் ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால்னு சொன்னோம் இல்லையா, அந்த கால ஒரு பக்கம் அந்த கால ஒரு பக்கம் வைத்து கொண்டிருப்பதைப் போல உடைப்பட்ட நட்சத்திரங்களில் தன்னுடைய முழு தாக்கத்தையும் அவர் ஒரு ராசிக்குள் கொடுக்க முடியாத காரணத்தினால் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அவரால் கடுமையான கெடுபலன்களை தர முடிவது இல்லை. இதுதான் உண்மை. இதை வந்து ஒரு பிரீமியம் வீடியோ கிளாஸில் கூட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை வெளிப்படையாக கேட்கறதுனால இதை நான் இது சொல்கிறேன். அதனால் என்னுடைய ஜாத இந்த அமைப்பின்படி உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் குறைவாக இருக்கின்றன. பாதிப்பு இருக்கும், வாய்விட்டு இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையே போகின்ற அளவுக்குலாம் அவர்களுக்கு சனி வந்து பிரச்சனைகளை கொடுக்கறதில்ல. இதையே நான் வேறு விதமாக கூட சொல்லுவேன். இந்த அனுபவங்களில் தான் வந்து ஒரு ஜோதிடருக்கு சில இது தெரியுது. எல்லா ஜோதிட விதிகளும் ஜோதிடர்களின் அனுபவங்கள் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த அனுபவ விதிகள் எல்லா மற்றவர்களோடு ஒத்து போகும்போது அது மூல விதியாகவே வந்துடுது. 9வது விதி நல்லதை செய்வார், ஒரு அனுபவ விதி தான். 10வது விதி தொழிலை கொடுப்பார், ஒரு அனுபவ விதி தான். 8வது விதி கடன் தொல்லை நோய்களை கொடுப்பார், விபத்து அசிங்கம் கேவலத்தை கொடுப்பார், அதுவும் ஒரு அனுபவ விதி தான். ஆகவே அதை போன்றது ஒரு அனுபவ விதி தான் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பயணிக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஏழரை அட்டமச்சனியாக வரும் பொழுது அவர் வந்து கெடுபலன்களை குறைத்து தருவார் அப்படிங்கிறது. இரண்டாவதாக நான் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு முறை நான் ஒன்று கூட சொன்னேன், நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் ஒரு 94 வயது பெரியவர், கிட்டத்தட்ட 70 காலம் ஜோதிடத்துறையில் இருந்தவர், 70 காலம் ஜோதிடத்துறையில் இருந்தவர், சமீபத்தில் மறைந்து விட்டார். நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் 70 காலம் இருந்த ஜோதிட பெரியவர். அவர் ஒரு கருத்தரங்கிற்கு, ஜோதிட கருத்தரங்கிற்கு குரு பெயர்ச்சி தினத்திற்கு தலைமை வகித்த போது அவருடைய தலைமையில் நான் பேசும் பொழுது நான் ஒரு விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அப்போ வந்து விருச்சிக ராசி, இது நடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே ஆச்சு, அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொன்னேன். அவர் முன்னிலையில் மேடையில் விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் தராது, ஏன்னா கடுமையான ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். கடுமையான ஜென்மச்சனி கோட்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கடுமையான ஜென்மச்சனி கோட்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகதி பெயர்ச்சி போன்ற சாதாரண மற்ற பெயர்ச்சிகள் வேலை செய்யாதுன்னு சொன்னேன். அது வந்து அதையும் உதாரணமாக சொன்னேன். சென்ற முறை 9 இடத்தில் குரு உச்ச குருவாக இருந்தபோது விருச்சிக ராசிக்கு பலன் தரவில்லை அப்படின்னு சொன்னேன். இது ஒரு உண்மையான அமைப்பு, என்னுடைய அனுபவ அமைப்பு. கடுமையான ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு உள்ளே இருக்கின்ற ராகுகதி பெயர்ச்சியோ இது பெயர்ச்சியோ சனி வந்து ஒருவனுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கும் போது இன்னொருவர் குறுக்கே புகுந்து அவனை காப்பாற்ற முடியாது. அதான் உண்மை.
சனி வந்து கர்மாவின் அடிப்படையில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரங்களில் ஒரு மனிதனுக்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது இன்னொருவர் பிடித்து கொண்டு அந்த தண்டனையிலிருந்து அவனை விலக்கி விட்டுற முடியாது. ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் அந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது அவனுக்கு உறுதியான ஒன்று. அந்த அமைப்பில் இருந்து ஒன்பதாம் இடத்து குருவோ பதினொன்றாம் இடத்து குருவோ அந்த அந்த ராசியை காப்பாற்றி விட முடியாது அப்படிங்கிறது நான் அனுபவ ரீதியிலாக உணர்ந்த உண்மை என்பதை 70 ஆண்டு கால ஜோதிட அனுபவத்திற்கு சொந்தக்காரரான இவருடைய நக்கீர நடராஜர் ஐயா அவருடைய இதில் மேடையில் பேசினேன். நான் பேசி முடித்த உடனே அவர் வந்து, அது வரைக்கும் என்ன அவருக்கு தெரியாது, என்ன அவர் பார்த்ததில்லை, அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர், கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருந்தார். அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்டார். அதையும் நான் கவனித்தேன். என்னுடைய பேரை காது கொஞ்சம் அவருக்கு காது மந்தமாக இருந்ததுனால என்னுடைய பேரை அழுத்தி உறக்க சொன்னார்கள் அப்படியான்னு கேட்டுக்கிட்டாரு. நான் பேசி முடித்தவுடனே கிட்ட வர சொன்னார். கிட்ட வர சொல்லி, ஓ எவ்வளோ நாளாக ஜோதிடத்தில் இருக்கிறேன்னாரு. ஐயா கொஞ்சம் அனுபவம் உண்டுங்கையான்னு சொன்னேன். நீ பேசிக்கொண்டிருந்த போது நான் இந்த பாயிண்ட்டை கவனித்தேன். கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற சாதாரண பயிற்சிகள் கண்டிப்பாக அந்த நபருக்கு நல்ல கெட்ட பலன்களை தராது. சனி பயிற்சியின் பலன்களே முன்னால் நிற்கும், கெடு பலன்களே முன்னால் நிற்கும்னு நீ சொன்னது ஒரு புதுமையாக ஒரு புது கருத்து. ஆனால் நீ பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் யோசித்தேன், என்னுடைய 70 ஆண்டு காலத்தில் நீ சொன்ன இந்த பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னார். ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் இப்போ இதை என்ன இதை தெரிந்து கொள்கின்ற நீங்கள் இதை வந்து ஒரு மூல விதியாக உங்கள் மனசில் பதியும், இதை வந்து ஒரு விதியாக செல்லும். இதுதான் உண்மை. ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தின் ரீதியில் பெரும்பான்மையான ஒரு அமைப்பை நாங்களே உருவாக்கி அதை ஒரு மூல விதியாக்கி கொள்கிறோம். அதே போலவே இப்போ நீங்கள் கேட்டதற்கான பதில், உடைபட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி அஷ்டமச்சனி கடுமையான பாதிப்புகளை தராது, பாதிப்புகளை தரும். அது கடுமையாக பாதிப்பா, அது ரெண்டுக்கும் அடுத்தவர்களுக்கும் இவர்களுக்கும் நடக்கிற விஷயங்களை பற்றி தான் சொல்ல முடியும். அதே போல் ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் நிச்சயமாக பலன் தராது. அந்த ஜென்மச்சனியின் கெடுபலன்கள் தான். அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கும்போது குரு மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்புல இருந்தாலும் சனி தன்னுடைய கெடுபலன்களை கொடுத்தே தீர்வார். இது அமைப்பு. அடுத்து சதீஷ், சதீஷ் வந்து என்ன கேக்குறீங்க, அஷ்டவர்க்கம் மூலமாக பலன் எப்படி கூறுவது? அஷ்டக வர்க்கம்னு சொல்றோம், இந்த பரல்கள்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் வந்து எத்தனை பரல் வாங்கி இருக்கிறது, ஒரு பாவகம் அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறது ஒரு முறையான ஒரு கணித முறை. அந்த அஷ்டவர்க்கம் மூலமாக பலன் எப்படி சொல்கிறது? இந்த இன்னொன்று சொல்லிடுறேன் கேளுங்க, இந்த பலன் கூறுவதில் உள்ள சில முறைகளில் அஷ்டவர்க்கமும் ஒன்று. ஆனால் அஷ்டவர்க்கத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறது தான், சில பேர் வந்து அஷ்டவர்க்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. ஒரு பலன் சொல்வதற்கு அஷ்டவர்க்கமும் தேவை. அஷ்டவர்க்கத்தை வச்சு சில கால்குலேஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாமே தவிர, அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது வந்து, அஷ்டவர்க்கம் அப்படின்றது வந்து நிச்சயமாக கோட்சார தேதியோடு தொடர்பு உள்ளது. அந்த அஷ்டவர்க்கத்தில் உள்ள ஒரு சில பலவீனமான மாதங்கள், அந்த பலவீனமான கிரகங்கள், அந்த பலவீனமான மாதங்களில் கோட்சார ரீதியாக வரும்போது, உதாரணமாக சூரியன் வந்து மேஷராசியில் உச்சமாக இருந்தாலும் அந்த மேஷத்தில் வந்து அஷ்டவர்க்க பிந்துகள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது, அந்த பரல்கள் கம்மியாக இருக்கும்போது, அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எது வந்தாலும் அந்த மாதத்தில் உங்களுக்கு சித்திரை மாதம் பலன் தராது அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ அந்த விதி வந்து கோட்சார ரீதியில் அந்த கிரகங்கள் வரும்போது அந்த பலனை செய்யும். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் அஷ்டவர்க்கத்தை மட்டும் வச்சு நீங்கள் பலன் சொல்லவே முடியாது. அப்படி பலன் சொல்வது தப்பு. அப்படி பலன் வந்தால் அது சரியான ஒரு இதாக வராது, நிச்சயமாக அந்த பலன் தவறும், அது இதாக வராது. அஷ்டவர்க்கம்ன்றது வேறு விதமானது, அதை வந்து நிறைய பேர் ஒரு மூல விதியாக எடுத்துக்கிறீங்க. மூல விதி, பலன் சொல்லும் மூல விதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 12 பாவகங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், நான் சொல்லுகின்ற சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமோடு, எப்போது கிரகங்களை சுபத்துவம் பாபத்துவமாக புரிந்து கொண்டு ஆதிபத்திய காரகத்துவங்களை அதோடு இணைத்து நீங்கள் பலன் அறிய முற்படும் போது நிச்சயமாக பலன்கள் சரியாக வரும். ஆனால் அஷ்டவர்க்கம் பார்த்துக்கிட்டு, திதி பார்த்துக்கிட்டு, கர்ணம் பார்த்துக்கிட்டு, இது பார்த்துக்கிட்டு நிச்சயமாக பலன் வராது. அஷ்டவர்க்கத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது, அந்த பலன் சரியாக வராது. ஒருத்தருடைய 6, 8, 12 வந்து அஷ்டவர்க்கம், இப்போ வந்து 6ஆம் இடத்துல பரல்கள் கம்மியாக இருந்தால் கடன் கம்மியாக இருக்குன்னு வாங்க, கடன் நோய் எதுவுமே இருக்காதுன்னுவாங்க. நீங்கள் 6ஆம் இடத்துல 15, 19 பரல் தான் வந்திருக்கோம், அவர் வந்து தீராத கேன்சர் நோயாளியாக இருப்பார், எத்தனை ஜாதகம் காட்டணும்? அதெல்லாம் வந்து அந்த ஒரு அந்த பாவகம் எப்படி இருக்கிறது அப்படின்றத தான். நீங்கள் ராசி கட்டத்தில் உள்ள சுபத்துவம் பாபத்துவம் சூட்சும வலு இந்த மூன்றையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால், ஒரு பாவகம், பாவகத்தை பாவகம் தானே எல்லாமே, அந்த 12 பாவகம் வீடு தலம் பேஸ், அந்த பேஸில் 9 பேர், அந்த 9 பேர் எங்கே நிற்கிறார்கள், அந்த 9 பேருக்கு
கீழே அடிப்படையாக இருக்கக்கூடியது 27 விஷயங்கள், நட்சத்திரங்கள். அந்த 9 பேரும் 27 எந்த இடங்களில் நிற்கிறாங்க. அப்போ அந்த எந்த இடங்களில் நிற்கும் போது என்ன நடக்குது, அதை வச்சு நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். எப்போது 12 பாவகங்களின் ஆதிபத்தியங்களை முழுமையாக புரிந்து கொண்டு, அதில் ரெண்டு விஷயம் இருக்கு, சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியம். ஒரு பாவகத்திற்கு 6 சுபாதிபத்தியமும் 6 பாபாத்தி, அது முக்கியமானது. ஆதிபத்தியங்கள் ஏகப்பட்டது வரும், அதில் எந்த ஆதிபத்தியம் வயதிற்கேற்ற வகையில் நடக்கும். 12 சுபாதி அசுப சுப ஆதிபத்தியங்கள், மொத்தம் 12. 9 கிரகங்களுடைய முழுமையான காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்கள்ன்றது பெரிய விஷயம். இந்த காரகத்துவங்களை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மனதில் உள் வாங்கி, ஒரு கிரகம் என்னதை செய்யும், ஒரு இந்த விஷயம் எதனால் நடக்குதுதா, எந்த கிரகத்தால் நடக்குது, 3 விஷயம் வேற சொல்லுவேன். ஆன்மீகம், ஆன்மீகம் என்பது ஒரு காரகத்துவம், அது எதனால் நடக்கிறது, குரு சனிக்கு எது, அப்போ முதன்மை குரு, 2 சனி, 3 கேது. அப்போ ஒரு ஒரு தொழிலுக்கு முதன்மை காரகத்துவம் எது, 2 நிலை காரகத்துவம் எது, 3 நிலை காரகத்துவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சம்பவம் என்பது ஒரு தனி கிரகத்தினால் நடத்தப்படுவதே இல்லை, கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் நடத்தப்படுவது. அப்போ அந்த விஷயங்களை, காரகத்துவங்களை, ஆதிபத்தியத்தையும் காரகத்துவங்களையும் புரிந்து கொண்டு 12 வீடுகள், அதன் மேல் நிற்கின்ற 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களின் கீழே இருக்கின்ற 27 நட்சத்திரங்கள், இந்த விஷயத்தினுடைய சுபத்துவம் பாவத்துவம். நான் அந்த சுபவழி பாப வழின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சுபவழி சரியாக என்ன, சுபவழியை பற்றி நான் நிறைய நிரூபிச்சிருக்கிறேனே. சுபவழி மிக்க தருணம், ஒரு இடத்தில் ஒரு ஒளி குவிகிறது, அந்த குவிகின்ற இடத்தில், இந்த ஏசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த போது பாருங்க, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டினதாக சொல்லுவாங்க, அவர் பிறந்ததை பார்க்கறதுக்கு, அதெல்லாம் ஜோதிட ரீதியிலான சில உண்மைகள் தான். அப்போ ஒரு இடத்துல வானில் கிரகங்கள் வெட்டி பிரிகின்றன, சுபவழியோடு பாப வழியோடு. சுபவழி கிரகங்கள் ஒரு விதமான கூட்டு சேர்க்கையில், இப்போது நாம் சொல்லும் நல்ல வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த 12 வீடுகளில் 1, 5, 9 அல்லது 1, 5, 9, 10 இந்த மாதிரியான தலங்களில், இந்த 4, 7, 10 1, 5, 9 இதுக்கு இந்த கால்குலேஷனில் ஒரு வட்டத்திற்குள் ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், இது போன்ற ஒரு வட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க, அதில் ஒரு முக்கோணத்தை கற்பனை பண்ணுங்கள், 1, 5, 9 வரும், அதற்குள் ஒரு சதுரத்தை கற்பனை பண்ணுங்கள், 4, 7, 10 வரும், அப்போ 1, 4, 7, 10 வரும். ஆக இந்த மாதிரி ஒரு 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 பரந்துபட்ட வான்வெளியில் எப்போது ஒரு முக்கோணத்திலும் சதுரத்திலும் சில கிரகங்கள் சுப ஒளியோடு குவியும் போது, சுப ஒளியோடு குவிந்து வரும்போது, அந்த ஒளியின் மையப்புள்ளி எங்கே விழுகிறதோ, அந்த ஒளியின் மையப்புள்ளி விழுகின்ற நேரத்தில் எப்போது ஒரு குழந்தை ஜனிக்கிறதோ, தற்செயலாக கூட ஜனிக்கலாம், தற்செயல்ன்றது இங்கே கடவுளின் விருப்பத்தை தவிர தற்செயல்ன்றது எதுவுமே இல்லை. அப்போ அந்த கடவுளின் விருப்பத்தோடு எப்போது ஒரு குழந்தை அந்த இடத்துல ஜனிக்கிறதோ, அந்த குழந்தை ஒரு மகா யோக குழந்தையாக இருக்கும். அந்த ஒளியின் மையப்புள்ளி விலக அந்த ஒளிமைய புள்ளியில் விலகி பிறக்கின்ற அந்த இடத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அந்த யோகங்களுடைய குறைவாக, ஒருத்தன் அரசனாக பிறப்பான், அப்புறம் நற்குடியில் பிறப்பான், அப்புறம் இதாக அரசனுக்கு கீழே இருக்கிற தளபதி சேனாதிபதி இப்படியே வந்து கடைசியில் அரச சபையில் காவல்காரன் நிற்கிறவனா வரைக்கும் அந்த பாவத்துவத்தோடு கலக்கின்ற அமைப்பில் வந்துடும். இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு மிகவும் அருமையாக பலன் சொல்கிறதுக்கு கை கொடுக்கும். ஆகவே அந்த ஒளிமைய புள்ளி சுபவழி சுபத்துவம் பாவத்துவம் இதுதான் பலன் எடுக்கணுமே தவிர, இதற்குள் அந்த பாவகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் கேட்ட அஷ்டவர்க்க பலன் எப்படி, அப்போ அந்த அஷ்டவர்க்கத்தில் சில காலத்தில் சரி இல்லாமலா, ஒரு பலன் இல்லாமலா சில கணக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இல்லை கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு, அப்போ அதில் ஏதோ பலன் இருக்குது. அப்போ சில நேரங்களில் பலன் தவறும், பலன் கால்குலேஷன் கடினமாக இருக்கும்போது துணை அமைப்புகளுக்கு நீங்கள் வந்தே தீரும். இவனுக்கு நோய் வருமா, நான் அதை உதாரணமாக சொல்லியிருக்கிறேன், 6 பாவகம் கடன் நோய் எதிரி, 6 பாவக திசை கடன் வருமா நோய் வருமா எதிரி வருவாரா, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதற்கு சில துணை விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன். கஜகேசரி யோகம் இருந்தால் எதிரி வருமா, சனி வலுத்தால் செவ்வாய் வலுத்தால் நோய் வரும், சனி வலுத்தால் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் வரும், இது போன்ற கடன் வரும், இது போன்ற விஷயங்களை சொன்னேன். அப்போ அந்த ஜாதகத்திற்குள் 6 அதிபதி யாராக இருக்கிறார், 6 அதிபதி யாராக இருக்கிறார், 6 அதிபதியோடு எவர் தொடர்பு கொண்டிருக்கிறார், அந்த 6 இடத்தின் காரகமான நோய் காரகத்துவர் வலுத்திருக்கிறாரா, கடன் காரகத்துவர் வலுத்திருக்கிறாரா, எதிரி காரகத்துவர் வலுத்திருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சு 6 அதிபதியோட திசையில் கடன் நோய் எதிரி வரும்னு சொல்ல முடியும். அந்த விஷயத்தை கணிப்பதற்கான துணை அமைப்புகளுக்கு இந்த அஷ்டவர்க்கம் போன்ற பரல்கள் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை. அதற்காகத்தான் அஷ்டவர்க்கம் போன்ற துணை அமைப்புகள் செயல்பட்டன. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி அஷ்டவர்க்கத்தை மட்டுமே வைத்து முழுமையாக நீங்கள் வந்து பலன் சொல்லிட முடியாது. ஆகவே சதீஷ்,
நான் சொல்வது உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட மிக எளிமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது.